ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரேஸ் சூப்பர் சமையல் இன்றைக்கி கிரேஸ் சூப்பர் சமையல் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் என்ன ஸ்னாக்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா காரக்கொல்கட்டை எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து என்னென்ன பொருள் தேவைன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க பேன் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயிலும் வந்து நல்லா ஹீட் அப்புறமா நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் அதை வந்து உளுந்து வந்து ஆட் பண்ணுறோம் உளுந்து வெள்ளை உளுந்து வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதில் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து கடலை பருப்பு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் வந்து கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து ஒரு ப்ரௌனிஷ் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் ஃபுல்லாக வந்து வறுத்து எடுத்துவிட்டேன் இப்போ வந்து நான் அரிசி மாவு வந்து கரெக்டாக வந்து ஒரு கப் அரிசி மாவு வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வ இது தாளித்து வச்சுக்கோம் பார்த்தீங்களா உளுத்தம் பருப்பு கடுகு கடலைப்பருப்பு அது மூணுத்தையும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க சூடாக ஆட் பண்ணிடணும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக வந்து வெது வெதுப்பான தண்ணி வச்சுருக்கேன் இப்போ அந்த வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி நம்ம வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு சாஃப்டான ஒரு மாவு பதத்தில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ வந்து நான் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி வந்து ஒரு சாஃப்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அவ்வளோதான் நமக்கு வந்து இப்போ வந்து நான் பிடிக்கல் கடை எப்படி பண்ணணும்னு காட்டுறேன் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு நம்ம கையில் வச்சு நல்லா வந்து ஒரு ப்ரெஸ் கொடுத்து நமக்கு வந்து என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப் ஷேப்பில் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து பிடி பிடிக்கொல்கட்டை ஷேப் நீங்கள் ரவுண்டாக வேணாலும் ரவுண்டாக பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு ஸ்டீமர் வச்சுருக்கேன் இதில் வந்து அவுச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் வந்து எல்லா பிடி பிடிக்கொல்கட்டையும் வச்சு நான் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துட்டேன் இங்கே பாருங்கள் சூப்பராக வந்து பிடி பிடிக்கொல்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வந்து இதே மாதிரி வந்து ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் கிரே சூப்பர் சமையல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட வரும் தேங்க் யூ